தேசம் சிறப்பு செய்திகள். சித்திரை புத்தாண்டில் இந்துக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம். 4 ஆலயங்களுக்கு நிலப்பட்டா கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சந்தாரா வழங்கினார். தேசம் செய்திகள் குணாலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். கூட்டரசு பிரதேசத்தில் அரசாங்க நிலத்தில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் ஆலய நில பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சித்திரை புத்தாண்டில் இந்துக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரமாக 4 ஆலயங்களுக்கு மாற்று நிலம் மற்றும் நிரந்தர நிலப்பட்டா கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சந்தாரா முயற்சியில் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேசத்தில் அரசாங்க நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஆலய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமைக்கப்பட்ட RIBI எனப்படும் முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டுத் தலங்களுக்கான செயற்குழு கூட்டம் வழி 8 ஆலய நிலப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், அதில் 4 ஆலயங்களுக்கான நிலப்பட்டா April 14 சித்திரை புத்தாண்டில் வழங்கப்பட்டதாகவும் டத்தோஸ்ரீ சந்தாரா கூறினார். RIBI அரசாங்க நிலத்தில் இருக்கும் ஆலயங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 115 ஆலயங்கள் அரசாங்க நிலத்தில் இருப்பது கண்டறியப்பட்டது. எனினும் இதில் 48 ஆலயங்கள் மட்டுமே மாற்று நிலம் அல்லது அதே இடத்தில் நிலை பெறவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக, 4 ஆலயங்களுக்கு நிரந்தர நிலப்பட்ட வழங்கும் நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் டத்தோஸ்ரீ சந்தாரா அவ்வாறு தெரிவித்தார். ஜபாத் தானா விளாயர் சித்தோன்னு சொன்னேன். நல்லது செய்யணாக்கா ஒரு நல்ல நாளாக செய்வோம்ட்டு. அப்போது வந்து இந்த 4 கோயில் வந்து 5 கோயில் இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு கோயில் வந்து அவங்க டாக்குமெண்ட் கொடுக்காதனால இன்றைக்கி வந்து இந்த சூறா விளையாக்க முடியாத நிலமையில் நம்ம இருந்தோம். இன்று சங்கமும் ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஆனால் இன்றைக்கி கொடுக்க முடியல. பரவாயில்ல, நம்ம வந்து அடுத்தது தான் செய்ய முடியும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 கோயில் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து இன்னொரு 4 கோயில் கொடுத்துருக்கோம். இந்த 6 மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா ஒரு 8 கோயிலுக்கு நம்ம வந்து நல்லப்பட்ட நம்ம வந்து கெதர் பண்ணி கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசாங்கத்தில் வந்து நானும் டாக்டர் ஸ்ரீ சரவணன் தான் வந்து ரெண்டு பேர் அரசாங்கம் இருக்கோம். ரெண்டு பேர் இருந்து வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சு நம்ம வந்து மக்கள் நம்ம இந்தியர் ஹிந்து மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ நல்லது செய்கிறோம். அதே வகையில் நம்ம சகோதரர்கள் நம்ம நாயக்காரர்கள் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. நான் அதுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன், எஸ்பெஷலி டிஜிக்கு. இந்த சித்திரை புத்தாண்டில் 4 ஆலயங்களுக்கு நிரந்தர நிலப்பட்டா வழங்கப்பட்டுள்ளது ஒரு மாபெரும் அங்கீகாரமாகும். ஜலன் த்ரோலா அருள்மிகு விஜய் துர்க்கை அம்மன் ஆலயம், ஜலன் ஃபிளச்சர் ஸ்ரீ மதுரை விரன் மகா காளியம்மன் ஆலயம், ஜலன் மெட்ரோ பிரதானா பாரத் ஸ்ரீ மகா வேப்பன் காளியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்தாபாக் ஓம் ஸ்ரீ மகா காளி பெரியாட்சி அம்மன் ஆலயம் ஆகிய 4 ஆலயங்களுக்கு நிரந்தர மாற்று நிலப்பட்டாவிற்கான உறுதி கடிதம் வழங்கப்பட்டது. கடந்த December 22 ஏற்கனவே பிரிக்ஃபீல்ட்ஸ் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம், தாமான் யார்ஸ் ஸ்ரீ மகா சண்டியம்மன் ஆலயம், ஜாலான் லோரோங் டிபாலான் முனீஸ்வரர் ஆலயம், ஜாலான் சுங்காய் பிசி ஸ்ரீ நாகேஸ்வரி ஜெய் முனீஸ்வரர் ஆலயம் ஆகியவற்றுக்கு மாற்று நிலம் நிலப்பட்ட வழங்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ சந்தாரா சொன்னார். கூட்டரசு பிரதேசத்தில் காலி நிலங்களில் ஆலயங்கள் நிர்மாணிப்பதை இந்துக்கள் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் DBKL மற்றும் நில அலுவலகங்கள் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்படும் ஆலயங்களை அடையாளம் கண்டு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்வதால் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தனியார் நிலத்திலும் சரி, அரசாங்க நிலத்திலும் சரி, சட்டவிரோதமாக ஆலயங்கள் கட்டுவதை இந்துக்கள் தவிர்க்க வேண்டும். இதனால் தேவையில்லாமல் ஆலயம் உடைப்படும் நிலை ஏற்படுவதாக டத்தோஸ்ரீ சந்தாரா சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வில் 4 ஆலயங்களின் பிரதிநிதிகள் இன்று நிலப்பட்டா பெற்றுக் கொண்டனர். கடந்த December 22 ஏற்கனவே 4 ஆலயங்களுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள ஆலய விவகாரங்களில் தலையிட்டு அரசியல் லாபம் தேடாதீர், டத்தோஸ்ரீ சந்தாரா எச்சரிக்கை. கூட்டரசு பிரதேச சுற்றுப்பகுதிகளில் உள்ள ஆலய விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிட்டு அரசியல் லாபம் தேட முயல வேண்டாம் என்று கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ சந்தாரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அங்கே வந்து அந்த நிலம் பார்க்கும்போது அங்கே வந்து அந்த கும்பகோணம் அது வந்து சென்சிட்டிவிட்டி தான். ஏன்னா ஒரு நிலம் கொடுக்கும்போது சார் நம்ம என்ன பல விஷயம் பார்க்குறதா இருக்குது. பக்கத்தில் யார் இருக்காங்க, என்னத்துக்கு பாய்க்கிறாங்க, இஸ்லாமத்தன்னு பார்க்கணும். ஸோ அதே வகையில் வந்து பல சுச்சுவேஷன் இருக்குது. நம்மளும் வந்து அப்ரூவல்லாம் செக் பண்ணணும். ஸோ அந்தமாரி ஸோ சிலது வந்து அதே இடத்துல கொடுத்துருக்கோம், சிலது வந்து மேபி நின்றுருப்பாங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆனால் சில கோயிலுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இது வந்து இப்போ மூவ் டு அதர் பிளேஸுக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன் அவங்க அந்த சீனரி அந்த பிரச்சனையை பொறுத்து இருக்குது.
இந்த ஆலய விவகாரங்கள் தொடர்பான நடப்பு விவரங்கள் தெரிந்திருந்தும் தேவையில்லாமல் அரசியல் லாபம் தேடுவதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினரை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் நடவடிக்கையில் சில தரப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றும் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக டத்தோ ஸ்ரீ சந்தாரா கூறினார். மினிஸ்டர் நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஜவத்தான் இருக்கு, இந்த ஜவத்தான் கோஸ்டர் ரீபீட் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு எவ்ரி 3 மாதத்துக்குள்ள ஒரு 5 கோயில் அப்படின்னும் போது உதவி செய்யப்படும். இதே மாதிரி செஞ்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். வி கேன் அச்சீவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் வந்து நம்ம சொன்ன மாதிரி தே மஸ்ட் பி ஏபிள் டு கோஆப்ரேட், நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யணும். என்னைக்கு நம்ம கூட உட்காந்து சேர்ந்து வேலை செய்கிறாங்களோ அப்போ தான் வந்து என்னாலையும் வந்து எனக்கு வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்காங்க, இந்த மரியாதைன்றது வந்து ரெண்டு பேரும் கொடுக்கணும், வாங்குறது கொடுக்குறதுலாம் இருக்குது. சம்டைம் வந்து திம்பள மந்திரி கூப்பிட்டாலே வரமாட்றாங்க, மீட்டிங் கூப்பிட்டா வரமாட்றாங்க, சோப்பு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓடிறாங்க. ஆலய விவகாரங்களில் அரசியல் லாபம் தேடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதனை கவனிக்க RIBI செயற்குழு இருக்கிறது. நாங்கள் அப்பிரச்சனைகளுக்கு முறையாக தீர்வு கண்டு வருகிறோம். RIBI செயற்குழுவில் நானும் அமைச்சரவையில் டத்தோஸ்ரீ எம் சரவணனும் இருப்பதால் ஆலய பிரச்சனைகளுக்கு முறையாக தீர்வு கண்டு வருவதால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என்று டத்தோஸ்ரீ சந்தாரா கேட்டுக் கொண்டுள்ளார். அப்போ 8 பேர் வந்து 1 ஏக்கர் கேட்குறாங்க, அப்போ 25 மில்லியன் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி சார் கொடுக்க முடியும்? அரசாங்கம் எப்படி கொடுக்க முடியும் 8 பேருக்கு ஒரு குடும்பத்தில் 25 மில்லியன்? புரியுது என்ன சொல்கிறேன் சார்? அந்தமாரி சந்தர்ப்பம்னால என்ன சொன்னாக்கா வந்து அந்த கம்யூனிட்டி பேஸ் கோயில் மக்களுக்கு இருக்கிறாங்கனாக்கா அங்கே வந்து 1000 பேர் இருந்தாங்க, அப்போ நீங்கள் வந்து 700-800 பேர் வச்சு மெம்பராக இருக்கணும், மெம்பராக ஆக்கணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே தான் இந்து சங்கமும் இந்து தர்மன்றமும் மக்களே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கோலாலம்பூரில் உள்ள ஒரு ஆலய விவகாரம் தொடர்பில் வங்சா மாஜு நாடாளுமன்ற உறுப்பினர் முகநூலில் தவறாக தகவலை வெளியிட்டது தொடர்பில் கருத்துரைக்கையில் டத்தோஸ்ரீ சந்தாரா மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டரசு பிரதேசத்தில் ஆலய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண பெரும் சவாலை சந்திக்கிறோம். டத்தோஸ்ரீ சந்தாரா தகவல். கூட்டரசு பிரதேசத்தில் ஆலய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் பல ரூபங்களில் பெரும் சவாலை எதிர்கொள்வதாக கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ சந்தாரா கூறினார். பிரச்சனை இல்லை, ஏன்னா முதல் வந்து அவங்க ஒத்துக்கிட்டா தான் நலம் கொடுக்க முடியும். ஒத்துக்காமல் நம்ம நலம் கொடுத்தா என்ன பண்ணுவோம் சார்? உண்மைதானே. ஸோ நீங்கள் வந்து சபாரம்னா தமிழில் வந்து ஒரு நல்ல வார்த்தை என்ன சார்? சவால். ஸோ இந்தமாரி சவாலை எதிர்நோக்குதுங்க சார், சவால் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணாக்கா வந்து வி ஹவ் டு லுக் அட் இட் எதிர்நீச்சு கொடுத்தா ஆகணும். ஆற்று ஓட்டத்துலேருந்து நீந்தினாக்கா கடைசிக்கு நீந்த முடியாது. அதே வகையில் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. உண்மைதான சார், கொஞ்சம் கொஞ்சம் பல முடியும் தெரியும். ஆலய நிலத்தில் இருப்பவர்கள் அந்த இடத்தை விட்டு மாற்று இடத்திற்கு நகர மறுப்பது முக்கிய சவாலாகும். அதே நேரத்தில் பல முறை பேச்சு நடத்த அழைத்தாலும் ஆலயம் உடைப்படும் தருவாயில் பதிலடித்துக் கொண்டு வருவதாக சித்திரை புத்தாண்டில் 4 ஆலயங்களுக்கு நிலப்பட்ட வழங்கும் நிகழ்வில் டத்தோஸ்ரீ சந்தாரா செய்தியாளர்களிடம் அவ்வாறு தெரிவித்தார். அப்போ நாங்கள் என்ன சொன்னால் அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க, 3 மாதம் கட்ட முடியாது எனக்கு வந்து, நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு போகணும், 6 மாதம் நாங்கள் இங்கேருந்து மூவ் பண்ணணும், எனக்கு மூவ் பண்ணணும், அவங்களும் ப்ளே பண்ணணும், எனக்கு எட்டந்தான் ப்ராப்ளம் பண்ணுறாங்க, செல்லது வந்து கொஞ்சம் கிட்ட உள்ள அலாயம் பண்ணால் சீக்கிரமாக செஞ்சுருவாங்க. அப்போ என்ன பண்ணோம், அவங்க டைம் பட்டதுனாக்கா பிசிஜிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி எங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் அதே வகையில் வந்து நிலம் கட்டதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்ல முடியாது, ஏன்னா டெவலப்மெண்ட் வருது பாரு, டெவலப்மெண்ட் காத்திருக்க முடியாது. அந்த டெவலப்மெண்ட் வருது, ரோடு வருதுனாக்க ரோடு செஞ்சு தான் ஆகணும். அப்போ வந்து அந்தமாதிரி நேரத்தில் வந்து அதை தான் வந்து ஏர்ஜென்சி என்னது, அப்போ வந்து தான் நம்ம வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணணும், எனக்கா வந்து இங்கே வந்து எனக்கு ரோடு வருது அப்படின்ட்டு. ஸோ அந்தமாரி வந்து 1 or 2 cases தான் பாருங்கள். மத்த கேஸ் தான் நீங்கள் பிசிஜியே பார்த்தீங்கன்னா நலம் கொடுத்தாங்க, ஆனால் சொல்கிறாங்க அவங்க வந்து எனக்கு கொடுக்குற நலம் வந்து அவங்களும் க்ளியர் பண்ணணும். ஸோ அந்தமாதிரி நலம் வந்து சம்டைம் 1-2 இயர்ஸ் வந்தாக்கா அவங்க வந்து இது அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்ல விரும்புனாக்கா பிசிஜி வந்து தெரியும், நீங்கள் அந்த ரீசன் கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும்,
தற்போது ஆலய விவகாரங்களை கவனமாக கையாள வேண்டியுள்ளது. இதற்காகவே கடந்த ஆண்டு RIBI எனப்படும் முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டு தளத்திற்கான சிறப்பு செயற்குழு ஒன்றை அமைத்துள்ளதாக டத்தோ ஸ்ரீ சந்தாரா சொன்னார். ஆலயத்திற்கான நிலப்பட்டா மற்றும் மாற்று இடங்களை பெற்றுக் கொண்டவர்கள் அதனை முழுக்க முழுக்க வழிபாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும். தலைநகரில் தற்போது நிலம் காலியாக இல்லை. அப்படி இருந்தாலும் அது பல மில்லியன் வெள்ளிக்கு விலை போவதால் கிடைக்கும் இடத்தை பெற்றுக் கொள்வதே சால சிறந்ததாகும் என்று டத்தோ ஸ்ரீ சந்தாரா ஆலோசனை கூறினார். முத்தாலும் இந்த நிலத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கலாம். இந்து மதமும் சரி, பூடிசமும் சரி, கிறிஸ்த மதமும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருடக்கூடாது என்று சாப்பாடு மூலம் திருட சார் நடமும் சேர்த்தான். ஸோ அந்தமாரி வந்து இந்தமாரி பிரச்சனைகள் இருக்குது, இந்தமாரி சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்தமாரி பிரச்சனைகள் தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப சிக்கலான நிலைமை. எனக்கு வந்து நான் அவங்ககிட்ட போய் நிலம் கொடுன்னு கேட்க முடியாது. இந்த நிலம் வந்து ஜபத்தாங்கமோட நிலம், ஆனால் வந்து அந்த நிலத்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நிலம் கொடுத்துருந்தாங்கனாக்கா அப்போ நம்ம போய் வந்து கொஞ்சம் தரத்தை தேடி கொடுக்கலாம். அந்த நிலம் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜபத்தன் இந்த ரீதி வந்து இப்படி கட்டியிருந்தாங்கனாக்கா அப்போ அவங்க ரீதி தான் மூவ் ஆட் பண்ணும். ஸோ டூ சிச்சுவேஷன், நீ காலங்காலமாக அங்கே இருந்து அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டிருந்தாக்கா அது வேற இருக்கு. இந்த நிகழ்வில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு 4 ஆலயங்களுக்கான நிலப்பட்டாவை டத்தோ ஸ்ரீ சந்தாரா வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட ஆலய பொறுப்பாளர்கள் டத்தோ ஸ்ரீ சந்தாரா, மலேசிய இந்து சங்கம், இந்து தர்ம மாமன்றம் மற்றும் DBKL-க்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வணக்கம், நான் ஓம் ஸ்ரீ மகா காளி பெரியாச்சம்மன் ஆலயத்திலிருந்து தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி ஆலயத்திற்கு பட்டா அந்த சுறா கொடுத்துருக்காங்க. ஆலயம் ரொம்ப பிரச்சனையை மீறி இன்றைக்கி மலேசியா இந்து சங்கம் நமக்கு இன்றைக்கி மாணிக்கம் வாசகம் அவர் இன்றைக்கி வந்து நமக்கு இதை ஏற்பாடு படுத்தி ரீபின்ற கவர்மெண்ட் மூலயமா நம்மளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. கோயிலுக்கு அனுமதி லெட்டர் கொடுத்துருக்காங்க கட்டலாம் அப்படின்ட்டு சொந்த இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் ரீபின்னு டத்தோஸ் விளையா மந்திரி டத்தோ ஸ்ரீ சந்தாரா அவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மலேசியா இந்து சங்கத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறது தெரில, மலேசியா இந்து சங்கம்னாலே இன்றைக்கி எல்லாமே எவ்வளியோ பிரச்சனை அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி நாங்கள் மாணிக்க சாரை நாங்கள் தேடி போயிருந்தோம். எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு இன்றைக்கி அது நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஆலயங்கள்லாம் இருக்காங்க, தேடி வந்து இதை சொல்ல மாட்டேன்றாங்க. லாஸ்ட் மினிட்ல சொல்கிறதுனால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை. நானும் எவ்வளோ வீடியோலாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ எங்களோட ஆலயமும் இந்த மாதிரி இருந்துச்சு, நாங்களும் எவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நல்ல ஒரு முடிவு தெரிஞ்சு இன்னும் ஆலயங்கள்லாம் இந்து சங்கத்தை மாணிக்க சார் நீங்கள் தேடி பார்த்து கண்டு இது பார்த்து சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது முடிவு அடையும். நன்றி, வணக்கம். வீர மகா காளியம்மன் ஃபேக்டரியில் இருந்து கூப்பிட்றேன். இன்றைக்கு வந்து நாங்களுக்கு வந்து டத்தோ சந்தாரா அவங்க வந்து நிலம் பட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி நம்ம டெபுட்டி விளையாட்டு மந்திரிக்கு. இருந்தபோதும் நான் என்னோடய மொதல் நன்றியை வந்து நம்ம மலேசியன் இந்து சங்கத்துக்கு நான் தெரிவிக்கிறேன். ஏன்றா பல வருஷமாக இந்த கோயில் பிரச்சனை, எங்கள் கோயில் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ள கோயில், பல வருஷமாக இந்த பிரச்சனை நான் பட்டா நோட்டீஸ் எல்லாம் போட்டு மஞ்சள் சத்துவ சொன்ன மாதிரி மஞ்சள் நோட்டீஸ் எல்லாம் போட்டு வந்த கோயில் தான் எங்கள் கோயில். இருந்தபோதும் நம்ம இந்து சங்கம் நம்ம விளையாட்டு சேர்மனுக்கு நான் மிக்க நன்றி படுத்திருக்கோம். ஏன்னா அவங்க எடுத்து நம்மளுக்கு தேரிய சொல்லி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணது அவங்க தான். ஸோ அதுவரை எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்ம இந்து சங்கம் மலேசியன் இந்து சங்கத்தை நாடி வரணும். இந்த கோயில் உள்ளவங்கள்லாம் பட்டா கோயில் உள்ளவங்க, கோயில் இல்லாதவங்கள்லாம் கடைசி காலத்தில் வந்து சூறா கொடுத்துட்டாங்க வந்து கேளுங்கன்னா அவங்கனாலையும் செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது இந்து சங்கத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு என்னோட ஒரு வேண்டுகோள் இந்த காலத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. கோயில் வெம்புகடை நீப்பூர் ரோட்லேருந்து வந்திருக்கோம். இந்த தடவை வந்து நம்ம கோயிலுக்கு வந்து நிலப்பட்டா கொடுத்துருக்காங்க, உறுதியாக அந்த கோயில் வந்து அங்கே இருக்கலான்ட்டுன்னு. அதனால் மலேசிய இந்து சங்கம் விலாயா பிரஸ்கத்வன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நன்றியும் தெரிவிச்சுக்கோங்க.
நம்ம திம்பளம் மந்திரி விலாயப்பர் சுத்துவன் தத்துஸ்ரீ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து ஒரு 12 வருஷமாக அந்த பிரச்சனை, நம்ம கோயில் வந்து அங்கே ஒரு 12 வருஷமாக இருக்குது. 12 வருஷமாக நாங்கள் முயற்சி பண்ணி எத்தனையோ வாட்டி வந்து தோல்வியை கண்டோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம இந்து சங்க தலைமையில் வந்து இந்த விஷயத்தை நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.